குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இணைப்பு திசு பார்க்க போகிறோம். உடல் முழுவதும் பரவி காணப்படக்கூடிய இணைப்பு திசுவானது கருக்கோளத்தின் நடு அடுக்கிலிருந்து தோன்றியது. அண்டலைன் பண்ணிங்க, கருக்கோளத்தினுடைய நடு அடுக்கிலிருந்து தோன்றியதுன்னு சொல்லலாம். இது முறையான இணைப்பு திசு, அதாவது பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு மற்றும் எலும்பு ரத்தம் என நான்கு வகையாக அது பிரிக்கப்படுகின்றது. இது பார்த்திங்கன்னா இந்த அந்த இணைப்பு திசுவை நம்ம இணைப்பு திசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு எலும்பு இணைப்பு நார் திசுக்கள் இங்கே உள்ளதை இணைப்பு திசுன்னு சொல்கிறோம். இதை தவிர குருத்தெலும்பு எலும்பு மற்றும் ரத்தம் ஆகிய நான்கு வகைகளில் இந்த இணைப்பு திசுவானது வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இணைப்பு திசுக்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிணைத்தல் மற்றும் ஆதரவு, பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பு உரையாக அமைதல். அண்ட்லைன் பண்ணிக்கிங்க, பிணைத்தல் ஆதரவு பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பு உரையாக அமைதல் போன்று நான்கு முக்கிய பணிகளை மேற்கொள்ளுது. மற்றும் கடத்துதல் மற்றும் அஞ்சு பணின்னு வச்சுக்கலாம், மற்றும் கடத்துதல்லாம் இணைப்பு திசுவினுடைய பணிகள்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இணைப்பு திசுவின் கூறுகள் என்ன, காம்பனன்ட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பாருங்கள். அனைத்து இணைப்பு திசுக்களும் நாரிழைகள் அடிப்படை பொருள்கள் மற்றும் செல்கள் எனும் மூன்று முக்கிய கூறுகளை கொண்டுள்ளன. அப்போது இந்த அடிப்படை பொருள்கள் என்ன, அனைத்து இணைப்புகளுடைய அடிப்படை பொருள் மூன்று முக்கிய கூறுகள் என்னென்னா நாரிழைகள் அடிப்படை பொருள் மற்றும் செல்கள் என்ற மூன்று முக்கிய கூறுகள் இருக்குது. நாரிழைகள் என்று அழைக்கக்கூடிய இணைப்பு திசுகள் வந்து தாங்கு அமைப்பாக அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, என்ன இருக்குது தாங்கு அமைப்பாக அது வந்து காணப்படுகின்றது. இணைப்பு திசுனுடைய தளத்தில் மூன்று வகையான நாரிழைகள் காணப்படுது. அது என்னென்னு பார்த்தோம்னா கொலாஜன், எலாஸ்டிக் மற்றும் ரெட்டிகுலார் நாரிழைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா முறையான இணைப்பு திசு கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா தளர்வான இணைப்பு திசுக்கள், அதுமாதிரி ஏரியோலார் அடிப்பலார் மற்றும் ரெட்டிகுலார்னு சொல்லுவோம், மற்றும் அடர்வான இணைப்பு திசுக்கள், அடர்ந்த சீரான மற்றும் சீரற்ற மற்றும் மீள்தன்மையுடைய திசுக்கள் அப்படின்னு இந்த இணைப்பு திசுக்கள் வகை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு வகை இணைப்பு திசுவில் குருத்தெலும்பு எலும்பு ரத்தம் ஆகியவை சிறப்பு வகை இணைப்பு திசுவாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதோட நம்ம ஃப்ளோ சார்ட்டை பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட் பார்த்துட்டோம்னா இணைப்பு திசுக்களுடைய வகைப்பாடு பாருங்கள். இணைப்பு திசுகள் வந்து மூன்றாக நம்ம பிரிக்கிறோம், என்னென்னா தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு, சிறப்பு வகை இணைப்பு திசு. தளர்வான இணைப்பு திசுன்றதுனா அதில் என்னென்ன வருது, ஏரியோலார் திசு, அடிப்போ திசு, ரெட்டிகுலார் திசு. அடர்வான இணைப்பு திசுல அடர்வான திசு இருக்குது, அடர்வற்றது இருக்குது, சரி, அடர்வான சீரற்ற திசு, அடர்வான சீரான திசு மற்றும் மீள்தன்மையுடைய திசு அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சிறப்பு வகையில் குருத்தெலும்பு திசு, எலும்பு திசு மற்றும் இரத்த திசுக்கள், இதெல்லாம் சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தளர்வான இணைப்பு திசுக்கள், லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படிங்கிறோம். இந்த வகை திசுக்கள் உள்ள செல்களும் நாரிழைகளும் அரை திரவ வடிவத்தில் காணப்படும் அடிப்படை பொருள்களில் தளர்வாக அமைஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அரை திரவ வடிவத்திலுடைய அடிப்படை பொருள்கள் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஏரியோலார் இணைப்பு திசுவானது எபித்திலிய திசுவுக்கு தாங்கு சட்டகமாக சூழ்ந்துள்ள அந்த நீர் உப்பு போன்ற பொருள்களை தேக்கி வைக்கும் இடமாக அமைவதால் இதை திசு திரவம் அப்படின்னு சொல்கிறோம், திசு திரவம் அப்படின்னு சொல்கிறோம். அன்லைன் பண்ணிக்கிங்க, அப்போ தளர்வாக உள்ள திரவ பொருள்களை காணப்படக்கூடிய திசு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த தளர்வான இணைப்பு திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபைப்ரோ பிளாஸ்டுகள், மேக்ரோபேஜுகள் மற்றும் மாஸ்ட் செல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இரத்த வில்லையனுடைய ஒரு வகைன்னு சொல்லலாம். அந்த மேக்ரோபேஜுகள் மாஸ்ட் செல்கள் எல்லாமே இதெல்லாமே இதில் காணப்படும். தோலுக்கு அடியில் காணப்படக்கூடிய அடிப்போ திசுவானது அமைப்பிலும் செயலிலும் ஏரியோலார் திசுவை ஒத்து காணப்படும். அன்லைன் பண்ணிங்க, எதை ஒத்து காணப்படுது, ஏரியோலார் திசுவை ஒத்து காணப்படுகின்றது. இதில் பார்த்திங்கன்னா அடிப்போஸ் அல்லது கொழுப்பு செல்கள் என்று பொதுவாக அழைக்கப்படக்கூடிய அடிப்போசைட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திசு கூட்டத்தில் 90% மேலோங்கி காணப்படும். இந்த திசையில் உள்ள செல்கள் நேரடியாக கொழுப்பையும் பயன்படுத்தாத இதர அதிகப்படியான உணவுப் பொருட்களையும் கொழுப்பாக மாற்றி திசுக்களில் சேமித்து வைக்கக்கூடிய பணியை செய்கின்றதுன்னு சொல்லலாம். அடிப்போஸ் திசுவானது வளர்சிதை மாற்றம் மிகுந்த இடம் என்பதை அதில் உள்ள அதிகப்படியான இரத்த குழாய்கள் அதாவது இரத்த ஓட்டமானது நமக்கு உணர்த்துகின்றது, சரியா. இப்போ வளர்சிதை மாற்றம் மிகுந்த இடம்ங்கிறது என்ன சொல்லணும்னா அடிப்போஸ் திசு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம்.
அது பார்த்திங்கன்னா நாம் உண்ணாத நிலையில் இந்த செல்கள் வந்து என்ன செய்யுது, எரிபொருளாக அமைந்து ஆற்றலை உருவாக்கி வழங்கி நமது வாழ்வை பராமரிக்கின்றது. அப்போ உணவில்லாத நேரத்தில் என்ன செய்யுது, நம்மளுடைய அந்த அடிப்போ செல்கள் என்ன செய்யுது, அதிலிருந்து குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் வந்து என்ன செய்யுது, வெளியில் வருது. அது மட்டும் இல்லாமல் தோலடி திசுவாகவும் சிறுநீரகம் கண்கோளம் இதயம் ஆகிய உறுப்புகளை சூழ்ந்தும் பார்த்திங்கன்னா இந்த அடிப்பூசி திசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணப்படுகின்றன, ஒரு மெத்தை போன்று அதை உறுப்புகளை பாதுகாப்பதற்கு. இப்போ அடிப்போ திசுக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை கொழுப்பு அல்லது வெள்ளை அடிப்போ திசு என்றும் அழைக்கப்படுகின்றது. அடிப்போசுக்களை வெள்ளை கொழுப்பு அல்லது வெள்ளை அடிப்போ திசு என்று அழைக்கப்படுகின்றது. எண்ணற்ற மைட்டோகாண்டிரியல் கொண்ட அடிப்போ திசுவானது பார்த்திங்கன்னா பழுப்பு கொழுப்பு அல்லது பழுப்பு அடிப்போ திசு, சரியா, ப்ரவுன் அடிப்போ திசு சொல்கிறோம். வெள்ளை கொழுப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்களை சேகரித்து வைக்கும் இடம் அன்லைன் பண்ணிங்க, ஊட்டச்சத்துக்களை சேகரித்து வைத்து வைக்கக்கூடிய இடம் சொல்லலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டத்தையும் உடலையும் வெப்பப்படுத்தும் அமைப்பாகவும் எது பயன்படுதுன்னா பழுப்பு நிற கொழுப்பு. அப்போ வெள்ளை நிற கொழுப்பு ஊட்டச்சத்துக்களை சேகரித்து வைக்குது, பழுப்பு நிற கொழுப்பு உடலை வந்து வெப்பத்தை உண்டு வெப்பப்படுத்தும் அமைப்பாக, உடலில் வெப்பநிலை குறையும் பொழுது உடலோட வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது வந்துன்னா பழுப்பு நிற கொழுப்பு தான். பிறந்த குழந்தையினுடைய உடலை பார்த்திங்கன்னா நடுக்கத்தை ஏற்படுத்தாமல் வெப்பத்தை உற்பத்தி செய்யக்கூடிய செயலை என்ன ஏற்படுது, பழுப்பு நிற கொழுப்பு. மிக முக்கியமான உண்மார் கேள்வி, பிறந்த குழந்தையோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கம் ஏற்பட்டு போகும் குளிர்னால, அந்த நடுக்கத்தை ஏற்படுத்தாமல் வெப்பத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த பழுப்பு நிற அடிப்போ செழுக்கள் வந்து முக்கியமாக தன்னுடைய பணியை செய்யுது. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டிகுலார் இணைப்பு திசு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெட்டிகுலார் இணைப்பு திசுவானது ஏரியோலார் இணைப்பு திசுவை ஒத்திருந்தாலும் அதன் தலைப்பொருளானது ஃபைப்ரோபிளாஸ்ட் என்னும் ரெட்டிகுலார் செல்களால் நிரப்பப்பட்டிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிணநீர் கணுக்கள் மண்ணீரல் எலும்பு மச்சை போன்ற உறுப்புகளுக்கு மற்றும் இரத்த செல்களுக்கு, உறுப்புகள் உள்ள இரத்த செல்களுக்கு பெரும்பாலும் லிம்போசைட்டுகள், அதுக்கு அகச்சட்டகமாக இந்த ரெட்டிகுலார் இணைப்பு திசுக்களானது பயன்படுகின்றது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா அடர்மான இணைப்பு திசு. அதுக்கு முன்னால் ரெண்டு பாக்ஸ் அதை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது குறிப்பு, முக்கிய இணைப்பு திசு நோய்கள் பாரம்பரிய வகை பாருங்கள். இதில் எலர்ஸ் டன்லாஸ் சின்ட்ரோம், மூட்டுகள் இதய வால்வுகள் உறுப்புகளின் சுவர்கள் மற்றும் தமனியின் சுவர்கள் போன்ற இடங்களில் ஏற்படக்கூடிய கொலாஜன் உற்பத்தி குறைபாடு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலர்ஸ் டன்லாஸ் சின்ட்ரோம் அப்படிங்கிறோம். மிக முக்கியமான டூ மார்க் கொஸ்டின், அன்லைன் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்லர் சின்ட்ரோம், ஸ்டிக்லர் சின்ட்ரோம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொலாஜன் பாதிப்பினால் முகத்தசையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை ஸ்டிக்லர் சின்ட்ரோம் அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெப்டமய சார்கோமா, தலை கழுத்து மற்றும் சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் உள்ள மென் திசுக்களில் உருவாகக்கூடிய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கட்டிகளை என்ன சொல்கிறோம், ரெப்டமய சார்கோமா அப்படின்னு சொல்கிறோம். மிக முக்கியமான டூ மார்க் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா சுய தடைகாப்பு வகை இணைப்பு திசு குறைபாடுகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ருமாட்டாய்டு ஆத்திரிட்டிஸ், இந்த ருமாட்டாய்டு ஆத்திரிட்டிஸ் சொல்லணும்னா ஆரிய ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு செல்கள் மூட்டுகளை சுற்றி காணப்படும் பகுதிகளை தாக்கி சவ்வுகளை வீக்கமடைய செய்து விடுகின்றது. இதனால் பார்த்தீங்கன்னா இதயம் நுரையீரல் கண்கள் போன்ற உறுப்புகளும் பாதிப்படைந்து விடுகின்றதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோகன்ரன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஜோகன்ரன் சின்ட்ரோம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் மற்றும் கண்ணீர் சுரப்பது படிப்படியாக பாதிக்கப்படுறத ஜோகரன்ஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே டூ மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அடர்வான இணைப்பு திசு, அதோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா அடர்வான இணைப்பு திசுவில் நாரிழைகளும் ஃபைப்ரோபிளாஸ்டுகளும் நெருக்கமாக அமைந்திருக்கும். இப்போ நாரிழைகள் அமைந்திருக்கும் பார்த்திங்கன்னா முறையான முறையற்ற பாங்கினை பொறுத்து இந்த இணைப்பு திசுவானது அடர்வான சீரற்ற இணைப்பு திசு, அதாவது டென்ஸு ரெகுலர் கனெக்டிவிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். சீரான இணைப்பு திசு அண்டைன் பண்ணிக்கங்க, இதை டென்ஸு ரெகுலர், அதாவது சீரான இணைப்பு திசு மற்றும் அடர்வான சீரற்ற இணைப்பு திசு டென்ஸ் இர்ரெகுலர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடர்ந்த சீரான இணைப்பு திசுல முக்கியமான பொருள்ங்கிறது பார்த்திங்கன்னா கொலாஜன் இழைகள், மீள்தன்மையுடைய இழைகள் சொல்கிறோம் இல்லையா, கொலாஜன் இழைகள் காணப்படுது. இவை வந்து இணையாக அமைந்த தசைக்கட்டைகளும் சில மீள்தன்மையுடைய இழைகளுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கும். அப்போ கொலாஜன் இழைகள் எங்கே காணப்படுகின்றதுன்னு பார்த்தோம்னா இணையாக அமைந்த தசைக்கட்டைகளுக்கும்
மீள்தன்மையுடைய இழைகளுக்கு இடையில் இருக்கிறது தான் அந்த கொலாஜன் ஃபைபர்னு சொல்கிறோம். இதில் உள்ள முக்கிய செல்வகைங்கிறது ஃபைப்ரோபிளாஸ்ட் முக்கியமான உண்மை இருக்குது, அன்லைன் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தசையும் எலும்பையும் இணைக்கக்கூடியது தான் அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்னு சொல்லலாம். மேலும் இது ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து அளிக்கப்படக்கூடிய இழுவிசை மற்றும் அழுத்தத்தை தாங்கும் வகையில் அமைந்திருக்கும். இந்த இணைப்பு திசுவானது எலும்பு தசையோடு எலும்பை இணைக்கும் தசை நான்களிலும், அதாவது டென்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலும்பை இணைக்கக்கூடிய தசை நான் மற்றும் எலும்பிணைப்பு நார்கள்னு சொல்லக்கூடிய லிகமெண்ட்லேயும் காணப்படும். எலும்பிணைப்பு நார்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எலும்பை மற்றொரு எலும்போடு இணைக்கிறதுக்கு பிறகு என்னது எலும்பிணைப்பு நார்கள் அப்படின்னு சொல்கிறோம். சீரற்று அமைந்த தடித்த கொலாஜன் நாரழி கற்றைகளும் ஃபைப்ரோபிளாஸ்டுகளும் அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அண்டைன் பண்ணிக்கும் அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்ட் வகை செல்கள் முதன்மையானவைன்னு சொல்லலாம். இது பல திசுக்கள்லேருந்து வரக்கூடிய இழுவிசை தாங்கி அமைப்பு ரீதியான வலுவை தரும். பல திசைகளில் இழுவிசைனா நம்ம ஏதாவது பல்வேறு பொருள்களை கையாளும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், பல்வேறு வகையான பொருள்களை இடைமிகுந்த பொருள்களை தூக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து பல்வேறு வகையில் இழுவிசைக்கு ஆளாக்கப்படுகின்றது. அதிலேருந்து வரக்கூடிய தன்மையை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தருகின்றது. மேலும் இதில் சில மீள்தன்மை தன்மையுடைய நாரிழைகளும் காணப்படுகின்றது. இந்த வகை திசுக்கள் பார்த்திங்கன்னா தோளிலுடைய டெர்மிஸ் அடுக்கில் காணப்படுகின்றது. இப்போ தோளோட அடுக்கு நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா தோல் கை மேலே கொஞ்சம் தூரம் வரும், பிறகு என்ன செய்யும், திரும்ப விட்டோம்னா பழைய நிலைக்கு போகுது இல்லையா. தோலை பிடித்து திருப்பும் பொழுது திரும்பவும் திரும்பி பழைய நிலைக்கு போய்டும். அதான் சொல்கிறோம் மீள்தன்மையுடைய திசுக்கள் சொல்கிறோம். மேலும் பார்த்திங்கன்னா சிறுநீரகம், எலும்புகள், குருத்தெலும்புகள், தசைகள், மூட்டுகள் மற்றும் நரம்புகள் போன்றவற்றை சுற்றி நாரிழி உறைகளை உருவாக்குகின்றது. நாரிழி உறைகளை உருவாக்குறது இதனுடைய வேலை சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மீள்தன்மை இணைப்பு திசுவில் மீள்தன்மை நாரிழிகள் அதிகமாக காணப்படும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது மீள்தன்மை இணைப்பு திசுன்னு சொல்கிறோம். இழுக்கப்பட்ட தசைகள் மீண்டும் சுருண்டு பழைய நிலையை அடையக்கூடியதுன்னு சொல்கிறோம். அதான் மீள்தன்மை நாரிழியால் தான் நடைபெறுது. இழுக்கப்பட்ட தசைகள் நம்ம திருப்பும் பொழுது திருகும் பொழுது திரும்ப மீண்டும் என்ன செய்யுது, திரும்ப நிலைமையில் இருக்குல்ல, மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடுது இல்லையா. அதான் சொல்கிறோம் மீள்தன்மை நாரிழியால் தான் அந்த நிலைமை ஏற்படுகின்றது. தமனிகளில் அலை போன்ற துடிப்புடன் இரத்தம் தொடர்ந்து பாய்வதற்கும் உட்சுவாசத்தை தொடர்ந்து நடைபெறக்கூடிய வெளி சுவாசத்திற்கு நுரையீரல் சுருங்குவதற்கும், சரியா, முதல்ல உட்சுவாசம் அது முடிஞ்சோடனே வெளிச்சுவாசம் நடக்கும். அப்போ வெளிச்சுவாசம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த நுரையீரல் சுருங்கி காற்றை வெளியே தள்ளணும், அப்போ தான் வெளிச்சுவாசம். அப்போது வெளிச்சுவாசத்தில் காற்று வெளியே போகிறதுக்கு நுரையீரல் சுருங்குவதற்கு இந்த மீள்தன்மையுடைய இழைகள்னு சொல்லக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாரிழிகள் தான் முக்கிய காரணம். அடுத்து பெரிய தமனியோட சுவர், முதுகெலும்பு தொடரில் காணப்படக்கூடிய எலும்பிணைப்பு நார்கள் மற்றும் சுவாச குழாயில் உள்ள சுவர்கள் போன்றவற்றில்னா இந்த வகையான இணைப்பு திசுக்கள் காணப்படுகின்றது. லாஸ்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியது சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள், அது மூன்று வகைப்படும். அது என்னன்னு பார்த்தோம்னா குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் இரத்தம். அண்டையம் நீங்கள் இதெல்லாம் சிறப்பு வகையான இணைப்பு திசுக்கள்ங்கிறோம். குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் இரத்தம். குருத்தெலும்பின் செல்லடை பொருள்கள் உறுதியானதாக இருக்கும், அதே நேரம் வளையும் தன்மை கொண்டதாக இருக்கும், அழுத்தத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும். இந்த செல்களை காண்ட்ரோசைட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்கள் அவைகளால் உருவாக்கப்பட்ட தள திசுவிலிருந்து சிறிய குழிகளுக்குள் பொதிந்து காணப்படும். இப்போ முதுகெலும்பில் கருணையில் காணப்படக்கூடிய பெரும்பாலான குருத்தெலும்பானது பெரியவர்களாக மாறினதும் அது எலும்புகளாக மாற்றப்பட்டுவிடும். இப்போ பெரியவர்களோட மூக்கினுடைய நுனிப்பகுதி, வெளிக்காதோட இணைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, காது மடல், காது மடல் நம்ம என்ன செய்யலாம், பிடிச்சி திருப்பினாலும் திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். செவி மடல், அடுத்தடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி, கை கால் ஆகியவற்றில் குருத்தெலும்பு காணப்படுகின்றது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடினமான வளையும் தன்மையற்ற கால்சியம் உப்புகளாலும், அடுத்து கொலாஜன் இழைகளாலும் வலுவூட்டப்பட்ட தளப்புகளை கொண்டது தான் இந்த எலும்புகள் அப்படின்னு சொல்கிறது. உடலுக்கு சட்டகமாக அமைந்து உருவத்தை அழிக்கக்கூடிய அமைப்புன்னா அந்த எலும்புகள் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா மென்மையான திசுக்களையும் உறுப்புகளையும் பாதுகாத்து ஆதரவு அளிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எலும்புகள் தான், ஆன்லைன் பண்ணிக்கிங்க. அடுத்து லாக்குனே என்று அழைக்கப்படக்கூடிய குழிகளில் ஆஸ்டியோசைட் என்று அழைக்கக்கூடிய எலும்பு செல்கள் காணப்படுகின்றது. இந்த எலும்பு செல்கள் தான் எலும்பை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களுக்கு பேர் தான் என்னது ஆஸ்டியோசைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். கால்களில் உடலில் உள்ள நீளமான எலும்புகள்
உடலின் மொத்த எடையும் தாங்கக்கூடிய பணியை செய்யக்கூடியது. இந்த கால்கள் உள்ள நீளமான எலும்புகள் சொல்ல ஃபீமர்னு சொல்லக்கூடிய தொடை எலும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் உடம்போட மொத்த எடையும் தாங்கக்கூடிய எலும்புகள்னு சொல்கிறோம். இந்த தசைகளோடு இணைந்து உடலின் இயக்கத்திற்கு அவை உதவுகின்றதுன்னு சொல்லலாம். சில வகையான எலும்புகள் உள்ள எலும்பு மச்சையிலிருந்து இரத்த செல்கள் உருவாகின்றன. ஏன்னா பொதுவாக இரத்த செல்கள் எங்கே தான் உருவாகுது, எலும்பு மச்சையிலிருந்து தான் இரத்த செல்களானது உருவாக்கப்படுகின்றதுன்னு சொல்லலாம். இரத்தம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, வெள்ளை அணுக்கள், தட்டை அணுக்கள் ஆகியவற்றை கொண்ட ஒரு திரவத்தினாலான இணைப்பு திசு, அதான் திரவ இணைப்பு திசு அப்படிங்கிறது. இரத்தங்கிறது ஒரு சிறப்பு வகையான திரவ இணைப்பு திசு, மைண்டில் வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. இதே இரத்த குழல் மண்டலத்தில் ஊட்டப்பொருள்கள், கழிவுப் பொருள்கள், சுவாச வாயுக்கள் ஆகியவற்றை உடல் முழுவதும் கடத்தும் ஊடகமாக என்ன செய்யுது, இரத்தம் காணப்படுகின்றது. இப்போ இரத்தத்தினுடைய வேலைங்கிறது என்ன, கழிவுப் பொருளை சிறுநீரகத்துக்கும் சுவாச வாயுக்களை போதுமான இடத்துக்கு, அது நுரையீரலிருந்து பல்வேறு உடலுடைய பகுதிகளுக்கு எல்லாம் கொண்டு போகிறது எல்லாமே இரத்தம் தான். மேலே பார்த்தீங்கன்னா செவன்த் சாப்டரில் இதை பற்றி அதிகமாக நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, பாக்ஸில் உயிருள்ள உடலிலிருந்து திசு திரவமானது எடுக்கப்பட்டு நோயின் தன்மை, அதற்கான காரணங்கள், நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை சோதித்து அறியக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் எனது பயாப்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறோம். அன்லைன் பண்ணிக்கிங்க, முக்கியமான 2 மார்க்கு. அதே மாதிரி இறந்த உடலின் உடற்கூறுகளை வெட்டி எடுத்து அந்த இறப்பிற்கான காரணம் மற்றும் நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை கண்டறியும் முறைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அட்டாப்சி ரிப்போர்ட்னு சொல்கிறோம், அட்டாப்சி ரிப்போர்ட்னு சொல்கிறோம் சரியா, அதாவது போஸ்ட்மார்ட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அட்டாப்சி ரிப்போர்ட். அடுத்து தடய அறிவியல், ஃப்ரான்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த துறை, இந்த தடய அறிவியல் துறையில் குற்றங்களை துப்பறிய திசுவியல் தொழில்நுட்பங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஏதாவது பார்த்திங்கன்னா குற்றவாளியினுடைய கைரேகை, வேறு ஏதாவது அவர் தவறுவிட்ட பொருள்கள் உள்ள கைரேகையை நம்ம கண்டறிஞ்சு அதன் மூலமாக குற்றவாளியை பிடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு வகை இணைப்பு திசுக்களுக்கான அந்த டயக்ராமை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு, அதில் கொல்லாஜின் இழைகள் மற்றும் குருத்தெலும்பு செல்கள்னு சொல்லக்கூடிய கான்ட்ரோ சைட் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடர்த்தியான எலும்பு திசு, ஆஸ்டியோசைட் செல்கள் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்பு நிலைகள், லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பாருங்கள். வேதி அளவிலான படிநிலைனா என்ன, அணுக்கள் மூலக்கூறுகள் வந்து ஒன்றிணைந்து அந்த மூலக்கூறுகளை உருவாக்குகின்றது. அடுத்து பார்த்தோம்னா தசை திசு பார்க்கணும் இல்லையா, தசை திசுவில் ஒவ்வொரு தசையும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிற விதத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.